हेलो फ्रेंड्स, वेलकम टू डेली टीएनपीएससी. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th எத்திக்ஸ்ல பார்ட் 2 பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி வந்து எத்திக்ஸ்ல வந்து பார்ட் 1 பார்த்திருக்கோம். சோ அந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். செகண்ட் வந்து பார்ட் 2ல வந்து இதுல நிறைய மேட்டர்ஸ் இருக்கு. அது இந்த வீடியோவும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மினிமம் எத்திக்ஸ்ல இந்த லெசன்ஸ், அதாவது இந்த வால்யூம் ஃபுல்லா படிச்சோம் அப்படினா 1 ஆர் 2 क्वेश्चंस வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸாம்ஸ்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவுக்கு போவோம். இந்தியாவின் வேதகால பண்பாடு யாரால் பரப்பப்பட்டது? வேதகால பண்பாடு வந்து ஆரியர்களால் பரப்பப்பட்டது. ஆப்ஷன் பி, ஆரியர்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எந்த வேத வழிபாட்டு முறையை பாரசீக வழிபாட்டு முறையுடன் பொருத்தியுள்ளன? பாரசீக வழிபாட்டு முறையோட வந்து எந்த வழிபாட்டு முறை அப்படின்னு பார்த்தோன்னா ரிக் வேத வழிபாட்டு முறையை தான் நம்ம பாரசீக மொழியோட வழிபாட்டு முறையோடு இணைச்சிருக்கோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஆரியர்கள் இந்தியாவின் கங்கை சமவெளியில் குடியேறிய பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆரிய வர்த்தகம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2 பொருத்தி கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டுகளை பயன்படுத்தி விடையளிக்கவும். பட்டியல் 1லையும் பட்டியல் 2 வந்து பொருத்த சொல்லியிருக்காங்க. ரிக் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா துதித்தல், யசூர் யாகம், சாம இன்னிசை, அதர்வன பிரம்மம். சப்போஸ் நமக்கு இது மறந்துடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன க்ளூ போட்டு கூட நீங்கள் படிச்சுக்கலாம். இதில் வந்து இந்த யசூர் அப்படின்னு யா யா அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது க்ளூ போட்டு படிச்சுக்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 4312. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எவ்வேதம் சமஸ்கிருதத்தின் முதல் உரைநடை என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, யசூர். யசூர் தான் சமஸ்கிருதத்தின் முதல் உரைநடை அப்படின்னு அழைக்குது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உபநிடதம் என்பதன் பொருள்? உபநிடதம் என்பதன் பொருள் வந்து அருகில் அமர்தல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், முன்வேத காலத்தில் இருந்த விதாதா சபா மற்றும் சமிதி ஆகியவற்றில் எந்த சபை அதிகாரமிக்கதாக விளங்கியது? எந்த சபை அதிகாரம்னா சமிதி சபை தான் அதிகாரமிக்கதாக விளங்குச்சான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2 பொருத்தி கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி விடையளிக்கவும். விவசாயி, சார்கனி, நிலம், ஷேத்ரா, வணிகர், பாணி, செம்பு, அயஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இணைச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஆன்சர் டி, சாரி ஏ, 3142. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பின்வருவனவற்றுள் ஆரியர்களின் வாழ்க்கை முறையை குறிப்பிடும் சூத்திரம் எது? ஆரியர்களினுடைய வாழ்க்கை முறையை குறிப்பிடுற சூத்திரம் வந்து கிரிக்கிய சூத்திரம். இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதி வச்சு படித்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பின்வேத காலத்தில் தலை சிறந்த மன்னனாக திகழ்ந்தவர் யார்? தலை சிறந்த மன்னர் அப்படின்னு யாருன்னு பார்த்தோன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரவகன ஜெய்வலி. பிரவகன ஜெய்வலி தான் தலை சிறந்த மன்னர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், முன்வேதகால மக்கள் இமயமலையின் எந்த பகுதியில் வளர்ந்த செடியிலிருந்து சோமசுர ஆகிய பானங்களை தயாரித்து அருந்தினர்? முஜாவத். ஆன்சர் முஜாவத். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சரியாக பொறுத்துக. சத்சிவன். சத்சிவன் அப்படின்னு யாரை சொல்கிறோன்னா அமைச்சர் சொல்கிறோம். பகத்தூகன். பகத்தூகன்றவர் வந்து வரி வசூலிப்பவர். சுதன் தேரோட்டி. அதிவாசஸ் மேலாடையை தான் அதிவாசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆன்சர் ஆப்ஷன் பி, 2341. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்து சமயம் வேத நெறிகளையும் சாத்திரங்களையும் மையமாக கொண்டுள்ளதால் டேஸ் சமயம் எனவும் அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, வைதீக. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பெரிய திருவடி என்று அழைக்கப்படுபவர் யார்? பெரிய திருவடின்னு அழைக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா கருடன். இதுலேயும் சின்ன திருவடி யாரை சொல்கிறோன்னா அனுமன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் க்வெஸ்சன், முதன் முதலில் வைணவ கொள்கையை நெறிப்படுத்தியவர் யார்? வைணவ கொள்கையை நெறிப்படுத்தியவர் ராமானுஜர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சங்க இலக்கியங்களில் சேயோன் என்று குறிப்பிடப்படும் கடவுள் யார்? சேயோன்னு எந்த கடவுளை சொல்கிறோம் அப்படின்னா திரு முருகன். முருகனை தான் சேயோன் அப்படின்னு சொல்லுவோம். மாயோன் அப்படின்னா திருமால். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பின்வரும் சமயங்களையும் கடவுளையும் சரியாக பொருத்தி விளையளிக்க. இங்கிட்டு சமயம் இருக்குது, இந்த சைடு கடவுள். சௌரப் சமயம் வந்து யார கடவுள்னா சூரியன். சாக்தம் அப்படின்ற சமயம் வந்து எந்த கடவுள்னா சக்தி. கணாபத்தியம், கணாபத்தியம் வந்து கணபதி. கௌமாரம்,
முருகன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 2 4 1 3. இந்த நம்ம அதாவது சின்ன சின்னதாக ஷார்ட்கட் போட்டு தான் இந்த இதெல்லாம் நம்ம வந்து மெமரி பண்ண முடியும். ஸோ நம்ம ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தைகளாக இருக்குது, அதனால் நம்ம இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக படிக்கணும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பன்னிரு திருமறைகளில் திருமூலர் அருளிய திருமந்திரம் எத்தனாவது திருமுறை, அதாவது திருமந்திரம் 12 திருமுறைகள் இருக்குது, அந்த திருமந்திரம் அப்படின்றது யார் எழுதுனாங்கன்னா திருமூலர் எழுதுனாரு. அது எத்தனாவது திருமந்திரம் திருமறைன்னு கேட்குறாங்கன்னா 10வது திருமுறை, ஓகேவா. இந்த திருமந்திரத்தில் வந்து 3000 பாடல்கள் இருக்கும். இதுக்கு இன்னொரு வந்து தமிழ் 3000 அப்படின்ற பேரும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சைவ சமயத்திற்கு முப்பெரும் உண்மை என்ற வேறு பெயரும் உள்ளது. காரணம், பதி பசு பாசம் என்னும் 3 பொருட்களை அடிப்படையாக கூறி அவை 3 தொடக்கமும் முடிவின்றி அழியாமல் இருப்பவையாகும். ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று மற்றும் காரணம் ஆகியவை சரி, காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பரமாத்மா ஜீவாத்மா உலகம் 3 பிரிக்க இயலாத ஒரு பந்தம் இருக்கிறது என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ராமானுஜர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சமண சமயத்திற்கு புத்துயிர் அளித்து அதை செம்மைப்படுத்தி சீரிய அமைப்புடையதாக்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, வர்த்தமனார். வர்த்தமனாருக்கு 100 பேர் மகாவீரர். மகாவீரர் தான் சமண சமயத்தை தோற்றுவிச்சார். இதில் 24 தீர்த்தங்காரர்கள் இருக்காங்க, அதில் முதல் தீர்த்தங்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மகாவீரர் அவர்கள் எந்த மரத்தடியில் ஆன்மீக ஞானத்தை பெற்றார்? நல்ல க்வெஸ்சனை வாசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மகாவீரர்னு இங்கே கேட்டிருக்காங்க, நாட் ஃபார் புத்தர். புத்தர் அப்படின்னு கேட்டால் போதி சொல்லலாம், இங்கே மகாவீரர் வந்து எந்த மரத்தடி அப்படின்னு கேட்டாங்க. நம்ம எல்லாத்துக்குமே காமனாக தெரிஞ்சது போதி, அதாவது புத்தர் வந்து போதி தர்மர், சாரி போதி மரத்தடியில் இருந்தான்ற மட்டும்தான் தெரியும். ஸோ இங்கே வந்து மகாவீரர் வந்து எந்த மரத்தடி அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் டி, ஷால். ஷால் மரத்தடியில் தான் அவருக்கு வந்து ஆன்மீகியான அடைஞ்சிருக்காரு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கர்நாடகா மாநிலம் சிரவண பெலகோலா அப்படின்றதுல உள்ள கோமதீஸ்வரர் சிலை எத்தனை அடி உயரம் கொண்டுள்ளது? எத்தனை அடி உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா 57 உயரத்தில் இருக்கா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஆதி கிரந்தம் என்ற புனித நூல் எந்த சமயத்தை சார்ந்தது? ஆதி கிரந்தம்ன்ற புனித நூல் வந்து எந்த சமயம்னா சீக்கிய சமயத்தை யார் நிறுவினார் அப்படின்னா குருநானக், ஓகேவா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 2வது புத்த சமய மாநாடு எங்கு நடைபெற்றது? 2வது பௌத்தம் புத்தம் ரெண்டுமே ஒன்று தான். பௌத்த சமய மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா வைசாலி. ஆன்சர் ஆப்ஷன் டி, வைசாலி. 1வது புத்த சமய மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா ராஜகிருதம். 2வது வந்து வைசாலி. 3வது வந்து பாடலிபுத்திரம். 4வது எங்கே நடந்துச்சுன்னா காஷ்மீரில் நடந்துச்சு. 4வது வந்து காஷ்மீர். இந்த 4 வந்து இம்பார்ட்டன்ட். இந்த 4 வந்து மேட்ச் ஷீட்டில் கேட்குறதுக்காக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நிறைய வித்தியாசமான க்வெஸ்சன்ஸும் இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு இந்த வீடியோ நல்லா பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டெய்லி TNPSC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.